ശ്രീ രാധാ ഗോപാൽജിയുടെ കാരണമായിട്ട് കരുതുന്നത്. എൻ്റെ അടിയൻ അധ്യായം ശ്രീമ ഭാഗവത ഗീതയുടെ അധ്യായം 8 പദം 11 ആരംഭിക്കുന്നു. ഭാഗവത ആസ് ഇറ്റ് ഈസ് ചാപ്റ്റർ 8 ടെക്സ്റ്റ് 11. ഹരേ കൃഷ്ണ. സോ വീണ്ടും വീണ്ടും പണിയാണ് വണങ്ങിട്ട് തെരിവിച്ചിട്ട് ഇന്ത്യ ക്ലാസ് നമ്മൾ ആരംഭിക്കലാം. അക്ഷരം വേദ വീതോ വദാന്തി यत् अक्षरं वेद वीदो वदान्ति विशन्ति यत् यतायो वीतरागः यत् इच्छान्तो ब्रह्मचार्यं चरन्ति तत् ते पदं शंकरहेन प्रवक्ष्यहे. ओके. वेदங்களை கற்றவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்பவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான். முக்கிய முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ வெரி சிம்பிள் பர்பட். ஸோ சில பூர்வமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அக்ஷரம் வேத விதோ வதந்தி. ஸோ ரெக்கமெண்ட் ஆஃப் சட் சக்கர யோகா. அதாவது பகவான் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, பக்தி யோகா இட் இஸ் பெஸ்ட். ஸோ அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எந்த நேரம் பார்த்தாக்கா நம்ம அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதாவது நம்மளுடைய உபன்யாசத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி கிருஷ்ணா டெவிட்டி கிருஷ்ணா கான்சர்ட் இருக்கிறவங்க எப்பவுமே என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவாங்களா, ப்ளீஸ் சாண்டிங் ஹரி கிருஷ்ணா மகாமந்திரா, ப்ளீஸ் டூ சேவா, ப்ளீஸ் கம் டு டூ சாது சங்கா, ப்ளீஸ் ஸ்ரீ கீதா, இன்கேஸ் கிருஷ்ணா கான்சர்ட், இப்படி தான் பேசுவோம். என்னைக்காவது கிருஷ்ணர் பக்தர்கள் அது கிருஷ்ணா டிவிட்டி சே டுடே ஆல் மாதாஜி பிரபு டூ மெடிடேஷன். ஓகே, வீட்டில் மெடிடேஷன் பண்ணுங்க, புட் ரெட் கலர் லைட், ஒயிட் கலர் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் கண்ணு மூடி ஓம் அப்படிலாம் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. நோ, நெவர், சான்ஸே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தாலும் அது கண்டிப்பாக வேற சம்பிரதாயமாக இருக்கும். தவிர நம்ம பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயம் இப்படி சொன்னதே கிடையாது. ஈவன் நம்ம ஸ்ரீ சம்பிரதாயம் பிறகு ராமானுச்சரியை பின்பற்ற கூட அப்படி சொன்னது கிடையாது. ஏன்னா உரிமை இருக்குன்னு ஏற்றுக்கிட்டவங்க எந்த தினமும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு செயலை செய்ய மாட்டாங்க, கஷ்டமான செய்ய மாட்டாங்க. ஸோ கிருஷ்ணா டெவிட்டி எவ்ரி டைம் ரிக்வஸ்ட் டு ஆல், ப்ளீஸ் சேண்டிங் ஹரி கிருஷ்ணா மகாமந்திரா, டூ சேவா, என்கேஜ் இன் யுர் செல்ஃப் இன் கிருஷ்ணா கான்சியஸ், பக்தி தொண்டு, பக்தி சேவா, பக்தி யோகா அப்படி தான் சொல்லுவாங்க தவிர இப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கிருஷ்ணா ஏர்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அர்ஜுனுக்கிட்ட, வாய் நாளைக்கு குழப்பம் வரக்கூடாது, நாளைக்கு இது தெரியாமல் ஓ இப்படி ஒரு வழி இருக்குது இதில் போயிருக்கலாமே அப்படின்னு அர்ஜுனாவுக்கும் நம்மளை மாரி ஜட இதில் நம்ம இருக்கிற நம்மளை மாரி அறிவாளி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை மாரிக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கிருஷ்ணா எங்க ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணாரு யாருக்கிட்டனா அர்ஜுனா கிட்ட. இந்த யோகா சிஸ்டம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல, பட் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த சிஸ்டம்ல யார் எக்ஸ்பர்ட்னு பார்த்தீங்கன்னா அருவவாதின்னு சொல்லுவாங்க. அருவவாதினா எப்படின்னா இந்த நிறைய வேதா வெடி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சிருவாங்க. அந்த வேதத்திலையும் பகவானுக்கு கடவுளுக்கு உறவுன்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் ஏத்துக்காம வேற வேற எப்படி பகவானை இது அடையிறது, இந்த இது சக்கரம் எப்படி திறக்கிறது, இந்த சக்கரம் திறந்தா இப்படி இப்படிலாம் நம்ம பகவானை அடையிறது அந்த பத்தி தான் போடுவாங்க. ஸோ இதுல மெயின் எக்ஸ்பிளைன் சட் சக்கர யோகா பிரம்மன் ஒர்க்ஷிப். பிரம்மன்னா பகவானுக்கு லைட் இருக்குல்ல, அதாவது அந்த பகவான் கால் கட்ட வரல இருக்குல்ல, பகவானோட இதை கால் வச்சு இந்த கட்ட வரலன்னுவாங்க. இதுல வரக்கூடிய இந்த ஒளியை தான் இந்த பிரம்மன் அருவவாதிகள் ஒர்க்ஷிப் பண்றாங்க. ஸோ த்ரீ வே பகவான் ஒர்ஷிப் பண்ணுறாங்க, பிரம்மன், பரமாத்மா, பகவான். பக்தா என்னைக்குமே ஆல்வேஸ் பகவான், சுவயம் பகவான் டேரக்டாக ஒர்ஷிப் பண்ணுவாங்க. இப்படி டேரக்டாக ஒர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களுடைய அந்த ப்ரொடெக் சரியில்லைன்னா வேற ஏதோ நினச்சி அவங்க வேற ஏதோ போடுறாங்க. இதற்கு உதாரணம் எங்க பகவான் சொல்லியிருந்தாரு, எந்த ஸ்லோக்கால சொல்லியிருந்தாரு, ரெண்டு ஸ்லோக்கம் சொல்லியிருந்தாரு, டெக்ஸ்ட் 5 டெக்ஸ்ட் 6. அந்த காளி சாமாம் ஏவ ஸ்மரன் முத்வா கலிவரம் ஜா பிரயாதி சாமத் பாவம் யாதி நஸ் யத்ர சஞ்சயா. மேலும் திறந்து வாழும் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் என்னை கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை சொல்லிட்டு யாம் யாம் பாபி ஸ்மரன் பாவம் தைஜத் ஜந்தி கலிவரம் தாம் தம் ஏவத்தி கவுந்தயா சதா தத் பாவ பாவித்தா.
ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணிக்கின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். கிருஷ்ணர் டைரக்டா சொல்றாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாதான் நீ பிறக்கிற. அப்ப கிருஷ்ணர் ஃபார்ம்லெஸ், உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை நினைக்கும் போது, இறக்கும் போது எந்த நிலையை நம்ம அடைவோம்? உங்களால இமேஜிங் பண்ண முடியுதா? உருவம் இருக்கிற கிருஷ்ணாவே சம்டைம்ஸ் வந்து நாம அப்பப்ப மறந்துடுறோம், வேற சிந்தனைகளை போயிடுறோம். அப்ப உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு அப்ப end of the life, மரண நேரத்துல இறக்குற நேரத்துல நம்ம எப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இருப்போம் யோசிக்க முடியுதா, நினைச்சு பார்க்க முடியுதா? வெரி டிஃபிகல்ட். ஸோ இங்க வந்து இந்த ஷட் சக்கர யோகா பத்தி என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாமே ஜட் அக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி ஜட் ஜதா ஜாதாயோ விதராக, அதாவது வேதங்களை கற்றவர்கள் ஓங்கார்த்தி சொல்லுவாங்க. இந்த ஆர்வவாதிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேதத்தெல்லாம் படிப்பாங்க தான், ஆனால் கிருஷ்ணருக்கு கடவுளுக்கு உரிமை இல்லாத விஷயத்தை ஏற்றுக்கிட்டு கடவுளுக்கு என்பது ஒரு ஜோதி தான். நான் உடனே எனக்கு கேட்குறேன், கடவுள் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, அதாவது எப்படின்னா படைக்கிற, அதாவது அவர் படைக்கிறாரு, அவர் படைச்ச பொருளுக்கு எல்லாம் உருவம் இருக்கு. செடிக்கு உருவம் இருக்கு, மரத்துக்கு உருவம் இருக்கு, மனுஷனுக்கு உருவம் இருக்கு, மிருகத்துக்கு உருவம் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, ஆனா படைச்சவருக்கு உருவம் இல்லையா? இது நியாயமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது ஒரு விஷயத்த படைப்பாரா, படைக்கிறதுக்கெல்லாம் உருவம் இருக்கா, ஆனா படைச்சவருக்கு உருவம் இல்லையா? எப்படி சாத்தியம்? நான் தான் எல்லாத்துக்கும் விதை கொடுப்பவன் கிருஷ்ணர் சொல்றாரு. அவருதான் சீட், அவருதான் விதை கொடுக்கிறார். விதை கொடுப்பவனுக்கு உருவம் இல்லை, ஆனா அந்த விதையிலேருந்து வர்றது விஷயத்துக்கு எல்லாம் உருவம் இருக்கு. எப்படி இப்படி சாத்தியம்? ஸோ இவங்க இந்த பிரம்மனை ஒக்ஷி பண்றவங்க சக்கரா வந்த அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவங்களுடைய ஒக்ஷிப் எப்படின்னா, ஸோ அவங்கள பத்தி தான் பேசுறாங்க, அந்த அருவவாதியை பத்தி பேசுறாங்க, த ஹூ ஒக்ஷி பிரம்மன். ஸோ பிரம்மன் பரமாத்மா பகவான், பிரம்மன் பிரம்மனை ஒக்ஷி பண்றவங்க அருவவாதின்வாங்க. அருவவாதின்னா அவங்களுக்கு வந்து பகவான் வந்து கடவுள் என்பது ஜோதி தான், ஜோதி லைட் தான், அதான் கடவுள் நினச்சி ஒக்ஷி பண்றவங்க. ஸோ இவங்களோட எப்படின்னா வேதம் படிப்பாங்க. இவங்களுடைய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் இவங்களோட மந்திரமே இதான். இந்த மந்திரத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை ஓதி கடவுளை ஜோதி வழிபாடு இல்லை, அதாவது ஜோதினா லைட்டு ஃபார்ம், லைட்டு தான் கடவுள்னு சொல்லி அப்படி ஒரு மைண்டில் அவங்க ஒக்ஷி பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு கிருஷ்ணா டேவிட்டிக்கு எப்படி மந்திரா இருக்கு, இதுவும் மந்திரா தான், ஓங்கார் என்ற மந்திரம், அக்ஷரன்னுவாங்க, அக்ஷரன்னு போட்டிருக்கோம், அந்த இதிலே போட்டிருக்கோம் நம்ம அக்ஷர என்ற அந்த விஷயத்த ஜத் அக்ஷரம், அக்ஷரன்னா ஓங்காரம், ஓம் ஓம் என்ற அந்த சத்தம். நம்மளும் ஓம் யூஸ் பண்ணுவோம், ஆனா வெறும் ஓம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் என்ற மந்திரத்தோட சேர்த்து பகவானை டைரக்டா சொல்லுவோம், இன்டைரக்டா ஒக்ஷி பண்ண மாட்டோம், டைரக்டா சொல்லுவோம், கிருஷ்ணா நீதான், கிருஷ்ணா வாசுதேவனே உன்னை தான், நீதான் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் நமோ நாராயணாய, இப்படி வெறும் ஓம் யூஸ் பண்ணாம அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லுவோம். சி, ஸோ இதுதான் பக்தருக்கும் அர்வவாதிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணருக்கு கடவுளுக்கு உறவு இல்லைங்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட மந்திரம் என்ன, ஓம், ஓம் தான் மந்திரம். அப்புறம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, அதாவது இதை மட்டும் செய்யல, அவங்க துறவரம் மேற்கொள்கிறாங்க. துறவரம்னா அவங்க அதை வீட்டு விட்டு வெளியாகுது, அதுக்கு முன்னே பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ பிரம்மச்சாரின்னா என்னன்னாக்கா, இந்தியன் அதாவது வேடிஸ் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மலேசியாலாம் அந்த சிஸ்டமத்திக்கு இல்லை, அதாவது இந்தியாவிலே இப்போ இல்லைங்கிறாங்க, அதாவது குருகுலான்னுவாங்க. குருகுலா எப்படின்னா, அஞ்சு வயசில் இப்போ நம்ம எப்படி தடிக்கா கிண்டா கார்டன் அனுப்புறமா இல்லையா, அச்சுச்சோ பிள்ளைக்கு அஞ்சு வயசு ஆச்சு, ஏய் கிண்டா கார்டன், அதாவது தமிழில் பாலர் பழினும், அதாவது தடிக்க அனுப்பிடு, அப்போ தான் அவன் ஏபிசிலாம் கற்றுப்பான் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வருதா இல்லையா. மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் அப்படி பார்த்தா நம்ம அனுப்பிடுறோம், அது அனுப்பலன்னா ஸ்டாண்டர்ட் ஒன் செகண்டரி அது பிரைமரி ஸ்கூலில் ஏற்றுக்குவாங்களா, இல்லை. அந்த மாதிரி வேடி ஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா குருகுலா இருந்துச்சு, குருகுலானா அவனுக்கு நாலு அஞ்சு வயசு ஆகிட்டாலே உடனடியாக வேடி கற்றுக்க அனுப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஆன்மீகத்தில் எப்படி வாழணும்,
பிரம்மச்சாரினா என்ன, எப்படி ஒழுங்கா இருக்கணும், அந்த ஆன்மீக டிசிப்ளின் எல்லாத்தையும் டீச் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு குரு இருப்பாரு, எல்லாத்தையும் எப்படி எப்படி வாழணும். அப்ப சின்ன வயசுலேருந்து அந்த சிஸ்டமத்துக்கு படிச்சு மந்திர வேத மந்திரத்தான் சொல்லி கொடுத்து அந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த இதே வேலை செய்யும். இப்ப அந்த சிஸ்டமத்துக்கு இல்லை, அது மெலிசியில டோட்டலா இல்லை. உண்மையை சொல்ல போனா அதான், அதுதான் பெரிய வருத்தமே. அப்ப இதெல்லாம் இல்லாதனால ஆன்மீகனா என்ன, மந்திரனா என்ன, இந்த இந்த இத்தனை யோகா சிஸ்டம் இருக்கு. சில சில சொசைட்டில என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த யோகா சிஸ்டத்தை இங்க இங்க அங்கங்க கொஞ்சம் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி, அதாவது பூரி மாவையும் சப்பாத்தி மாவும் எல்லாம் உலக மிக்ஸ் பண்ணி அது பூரியா சப்பாத்தியான்னு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆன்மீக கூட இப்போ இந்த காலத்துல இது எந்த சம்பிரதாயம், இது என்ன ஒர்க்ஷிப் பண்றாங்க, எந்த வேடிக் ஸ்கிரிப்சர் போட்டிருக்கு, இது என்ன என்ன உங்களுடைய என்ன என்ன யோகா சிஸ்டம், இது எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க. இதுதான் பெரிய பிக் மிஸ்டேக். அப்புறம் ஃபாலோ பண்றது, அப்புறம் சக்சஸ்ஃபுல் ஆகாம திரும்பி ஃபால்ட் ஆகணும், திரும்பி வேற இருந்து வர்றது, இதெல்லாம் நடக்குது. நானா மன கற்பனையில பேசல, ஏனோ தானே பேசல, இதெல்லாம் கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம். ஒன்னொன்னு, எது சரின்னு தெரியாம ஃபாலோ பண்றது, எது ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அதில் ஃபெயில் ஆகிட்டா திரும்பி வந்துடுறது, அப்படியே திரும்பி நார்மலா இதாயிருது. அவங்களுக்கு இந்த ரைட் சேனல் ஒரு டெக்னிக்கல் விஷயம், ரைட் சேனல் ஒன்று அவங்களுக்குன்னு இல்லை. ஸோ அதனாலதான் அவங்க ஒன்னொன்னு மெயினா இதுக்கு என்ன காரணம், பௌகிதா படிக்கல எல்லாம் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள சிஸ்டமத்துக்கு, ஐயோ வேடி ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கல, நான் போ வேதா படிக்கல, இதெல்லாம் கவலை வேணாம். வேதத்தோட சாரமே பகவான் இங்க கொடுத்துட்டாரு, பௌகிதால இருக்கு. அதை படிச்சு அதில் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணி, அப்புறம் அப்படியே குருமார்கள் இப்படி வைஷ்ணவா சாது குரு வைஷ்ணவா மீட் பண்ணி அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்க போய் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் என்ன, கீதா படிக்கல. செகண்ட், அதுக்கு உண்டான அந்த வழி தேடல, அந்த சாது சங்கம் கிளாஸ் அட்டன் பண்றதுல நிறைய கேள்வி கேட்கறது இல்ல, இப்படி மனப்போன வந்து பாக்குறது. யூடியூப்ல எல்லாமே போட்டிருக்குதான், பட் எல்லாத்தையும் கண் மூட நம்ம நம்ப முடியாது, பிறப்போ வே ஒண்ணு இருக்கணும். சோ அந்த மாதிரி கிருஷ்ணா இங்க என்ன ஏன் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நாள பண்ண யாருக்கும் ஓ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, நான் இப்படி ஃபாலோ பண்றேன், அதாவது எப்படின்னா எல்லா சக்கரம் அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் கிருஷ்ணா அடையிறேன், நோ டிஃபிகல்ட். லாஸ்ட் பொப்பட்ல கிருஷ்ணர் அது சில பொறுப்பா சொல்லுவாரு. எனவே தான் கலியுகத்திற்கான சாஸ்திர வழிகாட்டுபடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் பகவான் கிருஷ்ணரின் திருநாம உச்சாரத்தை தவிர முழுவதற்கு கடலை உணவதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் சைத்தன்யம் அறிவித்தார். இந்த லாஸ்ட் பொப்பட்ல இந்த சாப்டர்ல இந்த டெக்ஸ்ட்ல பகவான் சில பொறுப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இந்த திஸ் கலியுகா இஸ் நாட் சூட்டபிள் திஸ் யோகா, சட் சக்கர யோகா. சோ சட் சக்கர யோகா பத்தி நான் சொல்லிடுறேன், அறவே தெல்லு சொல்லக்கூடாது. இந்த செவன் சக்கர இருக்கு உடம்புல, ஜெனிட்டியல ஆரம்பிச்சு கடைசி இது வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கீழே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மூலதரா, ஸ்வாதிஸ்தானா, மணிபுரா, ஹனஹதா, விஷுத்தா, அஷ்னா, சகஸ்ரரா. இந்த அஷ்னா இருக்கல, இந்த அஷ்னா ஆறாவது, இங்கதான் சக்கரம் இருக்கு, ஆறாவது சக்கரம். இந்த சக்கரத்தை தான் சில பேர் தவிர இங்கதான் ஆத்மா இருக்குன்னு நீடுவாங்க. சோ கிருஷ்ண டவுட்டுக்கு எங்க தெரியும் ஆத்மா எங்க இருக்கு, ஆத்மா இங்க இருக்கு, இதயத்தில் இருக்கு பரமாத்மா, ஆத்மா இங்கதான் குடியிருக்காங்கன்னு தெரியும். பட் சில அந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில என்ன பண்ணிடுவாங்க, ஆக்சுவலி இட் இஸ் இந்த இது சக்கரா, அஷ்னா சக்கரா நம்பர் சிக்ஸ், நம்பர் சிக்ஸ் சக்கரம் இங்கதான் இருக்கு, இந்த சக்கரவை இங்கதான் ஆத்மா இருக்குன்னு நீடுவாங்க. So, that's wrong, totally wrong. Shastra never said. This chakra, inge chakra irukku. So, in the 7 chakra, keele kundali nu vaanga. In the kundali, idha vandu modha kundali open pandrathukke 4 eduthrom. Just I say, but you just listen. Enna sora irukku kundali ingraare, idu ingraare, adha romba confuse avadhinga. But adha pathi neenga romba therinju. Just or knowledge ku nam eduthukalam. ஸோ இந்த 7 சக்கரம் இருக்கலாம், இந்த 7 சக்கரம் வந்து இந்த இந்த யோகா, இந்த சக்கர யோகா சிஸ்டம் தான் கிருஷ்ணர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஓம்ன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அப்புறம் அந்த பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இப்படி நீங்கள் செஞ்சாதான் அந்த சக்கரெல்லாம் ஓப்பன் பண்ணி கடைசி இங்கே சகஸ்ரரா என்ற சக்கரம் ஓப்பன் ஆகி ஆத்மா கெட் அவுட் ஃப்ரம் தி, அதுலேருந்து வெளியாகும் இது. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இந்த சட் சக்கர யோகா, அஷ்டாங்க யோகா, அஷ்டாங்க யோகா தெரியும் கண்டிப்பா, அஷ்டாங்க யோகா பத்தி தெரியலன்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா அஷ்டாங்க யோகா பத்தி சாப்டர் சிக்ஸ்லயே கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அஷ்டாங்க யோகா தெரியல, இந்த ரெண்டு கண் எடுத்து இந்த மூக்கு நுழையில வைக்கிறது, மூச்சை இழுத்து அப்படியே அடக்கிறது, உயரமா இல்லாம கீழும் இல்லாம கீழே தர்ப்பு புளி போடுறது, மான் தோலை போடுறது, புளி தோல் போடுறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு சிஸ்டமா. இதெல்லாம் செய்யறது எவ்வளோ டிஃபிகல்ட். இந்த சட்சக்கர யோகாவும் சரி, அஷ்டாங்க யோகா சரி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சட்சக்கர யோகா பிரம்மனை, அதாவது பகவான் ஜோதி வழிபாடுல ஒக்ஸி பண்றாங்க. அஷ்டாங்க யோகா பரமாத்மாவை ஒக்ஸி பண்றாங்க, ஜோகி. பட் டேவோட்டி பக்தா டைரக்ட்லி ஒக்ஸி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, தட் இஸ் கால் பக்தி யோகா. ஓகே, ஸோ அருவவாதிகள் அந்த மாதிரி சத் யோகா செய்கிறாங்க, அப்புறம் இந்த யோகியெல்லாம் வந்து பரம் அஸ்தாங்க யோகா செய்கிறாங்க. பட் டேவோட்டி ஃபாலோ பக்தி யோகா இஸ் வெரி வெரி கிரேட். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் இந்த இயற்கைக்கு சில பொறுப்பாக ஒரு கோப்பில் சொல்லியிருப்பாரு. ஸ்னேகா மாதாஜி, ப்ளீஸ் ஓப்பன் சாப்டர் 7 டெக்ஸ்ட் 8. சாப்டர் 7 டெக்ஸ்ட் 8 லாஸ்ட் போப்போட் அந்த இதை படிக்கலாம். பிரபுபாதா சொல்லியிருப்பாரு, ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ரீ பிரபுபாதா அந்த போப்போட்லேயே அவ்வளோ சொல்லியிருப்பாரு அந்த ஓம்காரத்தை பற்றி. தமிழ் ஒருவாடி நான் படிச்சிடுறேன், ஸோ படிச்சுட்டு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூரிய சந்திரங்களின் ஒளி பகவானிடமிருந்து வரும் பேரொளியான பிரம்மஜோதியிலிருந்து வருவது. சூரிய சந்திரன் ஒளி பகவானிலிருந்து வரும் பேருளியான பிரம்மஜோதியிலிருந்து வருவது. சூரிய சந்திரன் ஒளி, அதாவது சன் அண்ட் மூன், அந்த ரெண்டுமே வந்து பகவானுடைய அந்த பிரம்மஜோதியிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்தில் உள்ள திவ்ய ஒளி ஒளியாகிய ஓம்காரா ஓம் அந்த பிராணவ மந்திரம் பரம புருஷரை அழைப்பதையாகும். அர்வவாதிகள், திஸ் அர்வவாதி மீனிங் ஒக்ஷி பிரம்மன், பிரம்மன் பிரம்மன் ஒக்ஷி பண்றவங்க, அதாவது ஜோதியை ஒக்ஷி பண்றவங்க அரபவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பரமபுருஷரான கிருஷ்ணரி அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகவானுக்கு நிறைய நாமங்கள் இருக்கு இல்லவா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, வாசுதேவனி, சாம சுந்தரா, கிரிதரி, தமோதரா, நாராயணா, ரிஷிகேஷா, மதுசூதனா, ஹரி, அச்சுதா, மதன மோகனா, இப்படி எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. அந்த நாமத்தெல்லாம் சொல்லாம ஓம் 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 இப்படிதான் சொல்லுவாங்க அருவவாதிகள். சி, அவங்க பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க அது ஏதோ ஒரு யாரையோ ஒருத்தர் கூப்பிடுறமோ ஆயிருமோ, கடவுளுக்கு தான் உருவம் இல்லையே, கடவுள் உருவம் இல்லாத போதே அவருக்கு எப்படி நாமங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டாட்ல, அந்த ஒரு சந்தேகத்துல அவங்க ஓம் என்ற விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க, நேம்ஸ் சொல்ல மாட்டாங்க. சரியா, திவ்ய ஒளியமான ஓங்காரத்தை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓங்காரம் என்பது கிருஷ்ணர் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணவதில்லை. எஸ், ஓம் என்ற விஷயம் வந்து ஒளி வடிவம், இஸ் கால் ஜோதி, ரைட். அந்த ஜோதி அதாவது லைட், அதோடைய அந்த ஃபார்முலைஸோடைய இதுதான் சவுண்டு தான் ஓம், அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு அந்த கிருஷ்ணா கான்சியஸ் என்ற விஷயமே வராது, காட் கான்சியஸே வராது. சிம்பிளா உங்களுக்கு புரியுதுனா, கிருஷ்ண உணவில் எல்லை எங்கும் பரவி உள்ளது, அதாவது கிருஷ்ணா கான்சியஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ண உணவை அறிபவன் பாக்கியவான். கிருஷ்ணா கான்சியஸ்ல அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, த அண்டர்ஸ்டாண்ட் பர்சன், இந்த கிருஷ்ணா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெரி வெரி கிரேட். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். கிருஷ்ணரை தெரியாதவங்க மயக்கத்தில் இருக்காங்க. ஏ மயக்க மாதிரி, மயக்க வந்தா என்ன, அவ்வளவு ஒண்ணுமே தெரியாது, நான் யாருனே தெரியாது. மயக்க மட்டும் விழுந்து கத்திரி தண்ணி தெளிச்சுட்டு எழுப்புனா, ஏஞ்சிருங்க, நான் எங்க இருக்கேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு வாங்களா. அந்த மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப பேர் கிருஷ்ணர் தெரியாம எப்படி மயக்கத்துல தான் இருக்காங்க. கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாதவரே பந்தப்பட்ட நிலை. ஆக்சுவலி கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்க இ நெவர் வாண்ட் முக்தி, ஏன்னா ஆல்ரெடி கிருஷ்ணாவுக்கு சரண்டர் அடைஞ்சவங்க அவங்களுக்கு எப்பயுமே முக்தி இருக்கு. முக்திக்கான விஷயத்தை கேட்க வேண்டியது இல்லை. பட் இந்த பிரம்மன் ஒக்ஷி பண்றவங்க, பரமாத்மா ஒக்ஷி பண்றவங்க முக்திக்காக தன்னுடைய யோக நிலையத்தை வளர்த்துக் கொள்றாங்க. சட்சக்கரம் எதுக்கு வளர்க்குறாங்க கேளுங்க,
You know, after I did, I want to go back. But he never go back. Still here. And Ashtanga Yoga பத்தி கேளுங்க. Why you do Ashtanga Yoga? I want to go back. நான் கிருஷ்ணர் அந்த அதாவது நான் பரமாத்மா கிட்ட நான் போகணும். அப்படி ஒரு இதுதான். ஆனா இங்க அவங்களுக்கு முக்தி வேணும் எனக்கு. நான் முக்தி அடையணும். நான் வந்து இங்க இங்க திரும்பி வரக்கூடாது. நான் முக்தி நான் போயிடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இங்க கிருஷ்ண டெவிட்டி கேட்டீங்கன்னா எத்தனையோ பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு உதாரணமா சொல்லியிருப்பாரு. எப்பயுமே ஜென்ம ஜென்மமே உனக்கு நான் வந்து உனக்கு பக்தி சேவை தான் இருக்கணும், எனக்கு எந்த முக்தி வேணா எனக்கு சக்தி வேணா, எப்பயுமே உனக்கு சதா இதாவா இருக்கணும். சரி ஒன்னு கேட்போம், முக்தின்னு சொல்றல எத்தனை டைப் வகையான முக்தி இருக்கு யாருக்கு தெரியும்? எத்தனை வகையான முக்தி இருக்கு? சாரி மாதாஜி, இது மொத்தம் அஞ்சு இருக்கு மாதாஜி. ஒன்னு நீங்க விட்டுட்டீங்க, சரி நான் சொல்றேன், நான் எழுதி வச்சுங்க. அஞ்சு விதமான முக்தி இருக்கு. சாதுக்கியா, சாலோக்கியா, சாரூபியா, சாமிப்பியா, சாஸ்தி. நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே சோ ஓகே ஓகே. நம்பர் ஒன் சாஜுக்யா, சாஜுக்யா SAYUJYA சாஜுக்யா. ஓகே நம்பர் டூ சாலோக்யா SALOKYA சாலோக்யா. நம்பர் த்ரீ சாரூபியா SARUPYA சாரூபியா. நம்பர் ஃபோர் சாமிப்யா SAMIPYA சாமிப்யா. நம்பர் ஃபைவ் சார்ஸ்தி SARSTI சார்ஸ்தி. சாயுக்யா, சாலோக்யா, சாரூபியா, சாமிப்யா, அப்புறம் சார்ஸ்தி. எடுத்துக்கிட்டீங்களா நோட்ஸ்? வெரி குட். ஓகே ஸோ இந்த அஞ்சு விதமான முக்தியில் இந்த சாஜுக்யா தான் வந்து இந்த பிரம்மன் அடைகிறாங்க. யாருன்னா ஒளி வழி ஒக்ஷி பண்ணுறாங்களா அருவவாதி சொன்னல ஓ அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த முக்தி அழிவுறாங்க. ஆனால் இந்த முக்தியோட மீனிங் என்னன்னா அதாவது கடவுளோட போய் கலந்துடணுமா, அதாவது கடலோட போய் கலந்துடணுமா, அது சாத்தியம் இல்லை. இவங்களோட கான்செப்ட் என்னன்னா இரண்டரை கலப்பது, அதாவது கிருஷ்ணர் அதாவது பகவானோட நான் கலந்துடணும், அவரோட போய் வைக்கியமாயிடணும், ஒன்னாயிடணும், நானும் ஒன்னாயிடணும். நோ, பிருந்தாவனத்திலேயே எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. மான குட்டியா இருக்காங்க, மரமா இருக்காங்க, புல்லா இருக்காங்க, எல்லாரும் தனி தனிப்பட்ட இதுல உருவத்துல அவங்க இருக்காங்க. யாரும் போய் கிருஷ்ணனோட ஐக்கியமாவல. இது பேர் தான் சாஜுக்யா என்ற முக்தி சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் இது அடையிறது ஞானிஸ், அதாவது சொன்ன இந்த மாதிரி பிரம்மன் ஒக்ஷி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆனால் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு உள்ளது முக்தி இது. ஆனால் வெரி வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். சரியா? ஸோ அடுத்து சாலோக்கியா. இந்த சாலோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சாலோக்கிய முக்தி என்பது என்னன்னா பகவானுடைய இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க போய் அடைஞ்சிருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வைகுண்டம், யார் இருக்கா வைகுண்டத்தில்? யார் இருக்கா ஹரிகிருஷ்ணா வைகுண்டத்தில்? யார் இருக்கா? கிருஷ்ணர். கிருஷ்ணர் அங்க என்னவா இருக்காரு? பேர் என்ன? விஷ்ணுவா இருக்காரு. விஷ்ணு தான் அங்கே வைகுண்டத்தில் இருக்கார். சரியா? அங்கே வந்து அங்கே வந்து சாலோக்கிய முக்தி என்றவ அவங்க வந்து அங்கே இருக்கிற இடத்துல அவங்க இதாகிடுறாங்க. சரியா? உதாரணம் சொல்கிறேன். ஸோ அவங்கள அடுத்து என்ன சொல்லிட்டேன்? சாஜுக்யா சொல்லிட்டேன், அது ஞானிஸ். அவங்க வந்து இரண்டு கலக்கிறது. அப்புறம் சாலோக்கியா, அடுத்து சாரூபியா. இந்த சாரூபியா வந்து யாருன்னா பகவானை நாராயணாவை ஒக்ஷி பண்ணுறவங்க. நாராயணா எப்படி இருப்பார்? நாராயண கையில் என்னென்ன இருக்கும் ட்ரை பண்ணுறீங்களா மாதாஜி?
நாராயண கையில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு தெரியாதா? சரி நான் சொல்றேன், நாராயணா என்னென்ன வெப்பன் சொல்லுங்க, சொல்லு ட்ரை பண்றீங்க. எஸ் வெரி குட், சுதர்சன சக்ரா, லோட்டஸ், வெரி குட், பத்மா, கதா, சங்கு, சங்கு சொல்ல நீங்க, சங்கு சக்ரா கடா பத்மா. சங்கு சங்குனா கோஞ்ச், கோஞ்ச் சொல்லுவாங்க கோஞ்சி, சக்ரா அந்த டிஸ் இவர் இருக்கும் சக்ரா, கதா கதானா அந்த பிடிச்சிருப்பாங்க, பத்மானா லோட்டஸ். ஓகே, இது வந்து சாரூபிய முக்திக்கானுக்கு அடையக்கூடியது, இந்த ஒர்க்ஷிப் அந்த நாராயண ஃபார்முலா ஒர்க்ஷிப் பண்ணி அது அடைகிறாங்க. சரி, சாரூபிய முக்தி. அடுத்து சாமிப்பிய முக்தி. இந்த சாமிப்பிய முக்தி யார் அடைஞ்சாங்கன்னா அர்ஜுனா. அர்ஜுனா வந்து சாமிப்பிய பக்தி. யா சாமிப்பிய பக்தி அப்படின்னு முக்தி, சாரி பக்தி சொல்ற முக்தினா சாமிய பக்தினா, சாமிப்பியா மீன்ஸ் த லெபரேட் ஷோல் இஸ் ஆல்வேஸ் இன் த கம்பெனி ஆஃப் த லார்ட். பகவான் கூட அவங்க எப்பவுமே கம்பெனி வச்சுவாங்க. லைக் அர்ஜுனா, whenever lord takes, bhagavan takes his incarnation, arjuna is there to accompany, they are never separated, that is samipya bhakti. ஏகிட்ட யாரோ அன்னைக்கு ஒரு மாதாஜி கேட்டாங்க, யா அர்ஜுனா எப்ப வந்தாரு, அவருக்கு பகவான் முக்தி கொடுக்கிறது இருந்தா அர்ஜுனா யா வரணும்? சி, பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூடயே தான் அவர் வருவார். எஸ் ஈ வாண்ட் டு லீலா. அர்ஜுனா முக்தி பெற்றவர் தான், ஆனா பகவான் கூட எப்பப்பெல்லாம் பகவான் என்கேஜ் இருந்து உலகத்துக்கு வராரோ அவங்களும் வருவாங்க. எஸ்சி ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம், திடீர்னு நம்ம பிரைம் மினிஸ்டரோ இல்லை ராஜாவோ ஒப்பனிங் ஸ்டேட்டுக்கோ இல்லை கிடா ஸ்டேட்டுக்கோ வராங்க வச்சுக்கோமே, எக்ஸாம்பிள், அவர் வரத்துக்கு முன்னே அவர் ஆட்கள் வந்து நிற்பாங்களா இல்லையா? மொதல் ராஜா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்சி சில பின்னாடி வருவேன், ராஜா நீங்க போங்க நான் பின்னாடி வந்து போவேன். இல்லை, ராஜா வர்றதுக்கு முன்னோ பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னையோ, ஐய் எல்லாம் செட் பண்ணிட்டியா, போலீஸ் பாதுகாப்பு இருக்கா, எல்லாம் ஓகேவா, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா, எல்லாம் 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 ஏற்பாடு பண்ணுவாங்களா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் இந்த ராஜா அவங்களுக்கே பண்ணுறாங்க. அப்போ பகவான் இங்கே வர்றப்ப அவங்களுக்குட்டது எல்லா வேலையும் இருப்ப அவருடைய ஆட்கள் அவர் கொண்டு வர்றாரு. அதில் உதாரணம் அர்ஜுனா. அர்ஜுனா வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் மகாபாரத போகிறதுக்கு இடத்துல வில்லுக்கு சண்டை போட்டாரு அர்ஜுனா அஜஸ் அப்படி இல்லை, அர்ஜுனா ராமாயண காலத்திலையும் வந்தாரு, நரசிம்மர் காலத்திலையும் வந்தாரு, சத்திய யுகா திரைத்த யுகா துவாபர யுகா கலியுகத்திலையும் வந்தாரு. இஸ் கிருஷ்ணா அரேஞ்ச்மெண்ட், சாமிப்பிய முக்திக்காரவங்களுக்கு அது கிடைக்கூடிய பாக்கியம், அது பகவான் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து சாமிப்பியம் முடிஞ்சு அடுத்து சார்த்தி முக்தி. எஸ் சார்த்தி முக்தி ரைட் தானே, நாலு சார்த்தி முக்தி சார்த்தியா சொன்னேன் ரைட். ஓகே, சாஸ்தி முக்தி. சாஸ்தி முக்தி முக்தினா அந்த மாதிரி தான் இருக்கும், பட் பகவான் வந்து எங்க அனுப்பினாலும் அது முக்தி தான். உதாரணத்துக்கு பலி மகாராஜா, பலி மகாராஜா தெரியுமா அவங்க எல்லா மாத்தா தெரியும், பலி மகாராஜா தெரியுமா? பலி மகாராஜா அந்த லீலா உங்களுக்கு தெரியும், பலி மகாராஜா எப்படி போனாரு என்ன செஞ்சாரு எல்லாம் தெரியுதுண்ணே, சிறைய மாதிரி அதே மாதிரி தெரியுதுண்ணே பலி மகாராஜா. யா மூன்று மூன்று அடி கேட்பாரு, த்ரீ ஃபீட் கேட்பாரு. ஸோ அதனால கடைசி எல்லாம் அழுதுட்டோன்னே அவர் கடைசி களைய வைப்பாரு. ஸோ அவர் வந்து, ஆனால் அவர் எங்க கிருஷ்ணர் வாமனை எங்க அனுப்புனாரு, பகவான் வாமனை எங்க அனுப்புனாரு அவர், அவருக்கு வந்து ஆக்சுவலி அவர் வந்து வைகுண்டத்துக்கு போல சூத்தலாம் என்னன்னு இதுக்கு அனுப்புனாரு, நடக்கும் நம்மளுக்கு ஈரேறு உலகம் இருக்குல்ல, அத்தலை வித்தலை தலா தலை சூத்தலை கீழே இருக்கல, கீழே லோகத்துக்கு அனுப்புனாரு. சூத்தலை என்பது அது ஒரு ஒரு லோக பிளானெட் தானே, நம்மளுக்கு இருக்குது நான் ஈரு உலகம் இருக்கா இல்லையா, 14 பிளேன் இருக்கா இல்லையா, அது தெரியும் சொல்லிடாதீங்க தயவு செய்து. பூ புவஸ்வக அதில் இருக்குல்ல, அந்த மாதிரி அத்தலை வித்தலை தலா தலை சுத்தலை இந்த மாதிரி லோவ பிளானெட்டுக்கு அனுப்புனாரு யாரு, வாமன பகவான். ஆனால் அவருக்கு வந்து சார்த்தி என்ற முக்தி இருச்சு, அவர் சூத்தலை என்ற அந்த பிளானெட்டுக்கு போனாலும் ஈ முக்தி இவருக்கு, அவருக்கு முக்தி கிடச்சிச்சு பகவானுக்கிட்ட ரைட்டா. ஸோ பகவான் நம்ம நினைக்கிறோம் அவங்க அதுக்கு அனுப்பிட்டாரு சூத்தலா இந்த பிளானெட்டுக்கு அனுப்பிட்டாரு அவர் வந்து என்ஜாய், இன்னும் பலி மகாராஜி அக்செப்ட், ஓகே பகவான் பாபனே ஐ அக்செப்ட், எங்க வாழ்வே யூ வாண்ட் டு சென்ட், எங்க நீ அனுப்பினாலும் என்ன கொடுத்தாலும் ஐ அக்செப்ட், ஓகே கோ டு சூத்தலா.
ஸோ இந்த பனிமாரச்சிக்கு அது கிடைச்ச ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு இந்த மாதிரி. ஸோ நிறையா பகவான் என்பவர் அவர் கருணை வந்தவர், மெர்சி வான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு அவருக்கு வந்து குட் சேவா செஞ்சு அவர் ரிக்வஸ்டு சிம்பிளி டூ பக்தி சேவா, பக்தி யோகா, அசெப்ட் பக்தி யோகா அண்ட் சேண்டிங் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை சொல்லி அவருக்கு நீங்கள் சிம்பிளாக வச்சு ஒரு ஃப்ளவரோ வாட் எவர் ஃப்ரூட்டோ என்ன பாசிபிள் என்ன முடியுமா அதெல்லாம் செஞ்சினீங்கனாலே டெஃபினெட்லி அதாவது முக்தி என்ற பிரச்சனைக்கே உங்களுக்கு அந்த டாட் வரக்கூடாது. எனக்கு நான் வந்து இறந்தனா கிருஷ்ணுட்டு போனா என்னை முக்தி கிடைக்குமா, ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி பிறப்பு இறப்பு முதியும் நோயிலிருந்து போயிருவனா, அந்த ஒரு டவுட்டே இருக்காது. ஏன்னா கிருஷ்ணா கிட்ட சரண் அடைஞ்சவங்க எங்கே போனாலும் முக்தி இருக்கு. பட் அந்த டாட்லேயே ஒக்ஸி பண்ண மாட்டாங்க, ஓ எனக்கு முக்தி நான் கிருஷ்ணா வளமன்றேன், ஓ கோவிந்தா, ஓ முகுந்தா நீ என்னை காப்பாத்திருவேன் நான் ஓகே. ஜஸ்ட் சிம்பிள் வான், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையான வாழ்வு, உயர்வு சிந்தனையில் வாழ்றவங்க தான் கிரியேட்டிவிட்டி. அவங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே நான் கிருஷ்ணா ஒக்ஸி பண்ணுறேன், ஓகே கிருஷ்ணன்ட்டு சரண்டர் இருக்கேன், ஓகே எவ்ரி திங் அவர் அவர் பார்த்துக்குவார் டன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க தவிர எனக்கு முக்தி கிடைக்குமா, கிருஷ்ணா தினதோறும் போயிட்டு கிருஷ்ணா நான் பழம் வச்சுட்டேன், கிருஷ்ணா எனக்கு முக்தி நான் இறந்தோட அவங்ககிட்ட வந்துடணும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. நோ திஸ் இஸ் நாட் மீ, என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற என்னோட சேவை நீ ஏற்றுக்கோ. ஐ யூ சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா மை சேவா, நீ திருப்தி அடைஞ்சியா, அந்த மாதிரி டீல் பண்ணணும். ப்ளீஸ் என்கேஜ் இன் யுவர் செல்ஃப், என்னை என்கேஜ் பண்ணுவையே சம்திங், எதாவது என்னை என்கேஜ் பண்ணுவையே, எனக்கு ஜஸ்ட் மர்சி காட்டு, கருணை காட்டு. வான் டு பிகம் பர்ஃபெக்ட் வான், த கிரேட் எவிட்டி ராதாராணி. ராதாராணிக்கு இருக்கிற யாரும் இல்லை இப்போ, அதுக்குன்னு நம்ம ராதாராணிக்கு போட்டி போட்டுக்கிட்டே ராதாராணி ஜஸ்ட் டூ. கிருஷ்ணருக்கு நம்ம வந்து எப்பயுமே கிருஷ்ண திருப்தி அடைஞ்சாருன்னா நம்ம எல்லாரும் திருப்தி அடைவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் போனோம். ஸோ அதான் சொல்கிறேன், ஞான யோகா அதாவது அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா, இதில் எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்ததில் அது சத் சக்கர யோகா, இதில் எல்லாமே பசிப்பு தான் பக்தி யோகா. ஏன் வெரி சிம்பிள், எல்லாரும் செய்ய முடியும். ஆக்சுவலி ஒரு சின்ன பையிலேருந்து பேசானவங்களுக்கு செய்ய முடியும். ஒரு சின்ன பையன் அவனால பேச முடியுதா, ஏபிசிடிலாம் சொல்கிறானா, ஜஸ்ட் அம்மா பண்ணலாம், அம்மா அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறானே, அந்த மாதிரி பையனை கூட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால சொல்லி சேன் பண்ணி ஒரு இடத்துல அழகாக உட்காரியா சேன் பண்ணி ஹரே கிருஷ்ணா முடியுமே. பட் இந்த சல் சக்கர சோகலாம் சும்மா எடுத்த கவுத்துன்னு போய் செய்ய முடியாது, அதுக்கு நீங்கள் வேதம் படிக்கணும், சிறு வயசுலேருந்து அந்த ஓங்கார இது குருகுலம் போயிருக்கணும், அப்புறம் அந்த கரெக்டான இந்த மூச்சு பயிற்சி இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான், அதெல்லாம் சிஸ்டமத்துக்கு இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் திறக்கும். ஆனால் மந்திரம் அப்படி இல்லை, மகாமந்திரா ஓம் என்ற மந்திராவும் அருவஜோதி ஒக்ஷீப், ஆனால் ஹரிகிருஷ்ணா மகாமந்திரா டைரக்ட் பகவான் ஒக்ஷீப், ஃபார்ம்லெஸ் ஃபார்ம், பிரம்மன் ஃபார்ம்லெஸ், பகவான் ஃபார்ம், பகவானுக்கு உருவத்தோடு ஒக்ஷி பண்ணுறோம் ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி. ஸோ பிரம்ம அருவவாதிகள் ஃபார்ம்லெஸ், உருவம் இல்லாமல் ஒக்ஷி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சிஸ்டம் இந்த யோகா சிஸ்டம் தான் இந்த சக்கரெல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் போகுது. ஸோ வெரி வெரி டிஃபிகல்ட் இன் திஸ் கலியுகா, வெரி வெரி டிஃபிகல்ட். நல்லா நீ சிந்திச்சு பாருங்க, பிரம்மனோட பிரம்மன் ஒர்க்ஷிப்போட டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஒர்க்ஷிப், பரமாத்மா ஒர்க்ஷிப்போட சிஸ்டம் என்ன யோகா சிஸ்டம், அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகாவே அவ்வளோ டிஃபிகல்ட், சாப்டர் செவன் சாப்டர் சிக்ஸில் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, வெரி வெரி டிஃபிகல்ட், மைண்ட் எஜிட்டட் ஆகும், ஒரு சத்தம் கேட்டால் நம்மளுக்கு மைண்ட் அங்கே போவோம், மியாவ் அப்படி பூனை கத்துவோம், ஆ பூனை கத்துது, ஆ பூனை என்ன வந்துருச்சு போல, ஆ பூனை வந்துருச்சு வரட்டு அப்படி போயிடும். அதனால தான் காட்டுக்கு போனாங்க, காட்டுக்கு போனால் மட்டும் நிம்மதியாக பண்ணிட முடியுமா, அங்கே பூனை இருக்கும், அது அங்கே புளி இருக்கும், சிங்கம் இருக்கும், பாம்பு இருக்கும், விசப்பூச்சிகள் இருக்கும், பயங்கரமாக டிஸ்டர்ப் இருக்கும். நீங்கள் திடீர்னு தியானம் பண்ணிப்பீங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது, என்னமோ புளி வந்துருச்சு எனக்கு கடி சாப்பிட்ருவோம் போல முடிஞ்சு. வீட்டில் வீட்டிலையும் செய்ய முடியாது, காட்டுலையும் செய்ய முடியாது அஷ்டாங்க யோகா. பிரம்மனோட அடுத்த லெவல் பரமாத்மா ஒக்ஷி பண்றது, அதுவே கஷ்டம். வெரி குட் பகவான் ஒக்ஷி, டேரக்ட் ஒக்ஷி, ஏன்னா பார்க்க முடியுது அவரை.
ஒரு இமேஜை நம்ம டக்குன்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வே பக்தி யோகா. அதர்வைஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நாளை பிறந்த இதில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுக்காக கிருஷ்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாட் ரிக்யர்மெண்ட் ஆஃப் சக்கர யோகா. திஸ் இஸ் சிலிபஸி, ஓம்கார மந்த்ரா, வேடி ஸ்கிரிப்சர், அப்புறம் வந்து ரெனுசியேஷன், இதெல்லாம் இருந்தால் தான் இதில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நீ ஃபாலோ பண்ணால் தான் இந்த பிரம்மன் ஒர்க் ஷிப்பை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். பட் திஸ் யோகா வெரி டிஃபிகல்ட். சிம்பிள் பட் நான் அவ்வளோ சொல்கிறேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க, இமேஜி பண்ணி பாருங்களேன். எஸ் சப்போ அதாவது இப்படி உக்காந்துட்டு மூச்சலாம் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படிலாம் புரியலாம் புரியாது, இப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த சக்கரை அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் இப்படி நல்லா அந்த ஓம் என்ற மந்திரமே சரியா சொல்லணும். அந்த ஒரு அதிரி வரும் ஓம், அதுலேயே பாதி நம்மளுக்கு இதாக போயிடும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படியா சொல்றோம். ஆக்சுவலி இப்போ எல்லாம் மைண்ட் என்ன ஆச்சுன்னா, சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டாக செஞ்சா மக்கள் பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த யோகத்துல இருந்து அப்படி இந்த உறுப்பு வந்து அப்படியே இதாக ஒரு மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கணும். நாம் இப்போ சொல்கிறோம், டேக் சாண்டிங் பீட், ஜஸ்ட் டூ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, சீஸ் வெரி வெரி ஈஸி வே. அது வேணாமா, மண் கட்டணும், மண் கட்டணும், அது கஷ்டப்படணுங்க, அப்போதாங்க அது ஒரு கிக் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் யூ சே, வெல் கோ, நம்ம எது தடுக்க போகிறது. ஆனால் நம்ம எதுவுமே கொடுக்கறது இட்ஸ் வெரி சிம்பிள் பக்தி யோகா, இட்ஸ் வெரி வெரி அஷ்டாங்க யோகம் தெரியல அவங்க எந்த இதுல செஞ்சாங்க. நம்மளுக்கு நாலு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருந்துச்சு. இந்த கலியுகத்துக்கு தர்மம் ஹரி கிருஷ்ண மகாமந்திரம், சாண்டிங் பகவான் நேம்ஸ், திஸ் யுக தர்மம். ஸோ யுக தர்மா தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது, தவிர உங்களுடைய ஃப்ரீடம் நாங்கள் கச்சிட் பண்ணலாம். திஸ் இஸ் யுக தர்மா, திஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன். டிராஃபிக் லைட் ரெட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னு நம்ம ரெட் லைட் க்ராஸ் பண்ணிட்டா சாமான் இழந்துறாங்கல்ல, நம்ம அவன்கிட்ட சொல்ல முடியுமா ஏன் கார் இல்லையே நான் க்ராஸ் பண்ணலாமா? இல்லை, திஸ் இஸ் ரூல் ரெகுலேஷன், ரெட் லைட்டில் நில்லு, கார் வருதோ இல்லையோ நீ ரெட்டில் நிற்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறோமா? இல்லை. So, Sastra says, this is Yuga Dharma, chanting Hare Krishna Mahamantra. But nobody wants to take this opportunity. This is the only person who wants to take this opportunity. This is difficult. This is why we are going to do it. Just simple one. Simple. Yenga, wherever you can chant this Mahamantra. Ashtanga Yoga cannot do wherever. Yenga meni sayinga mudi. Road lokam seyamudi ma. Veetukku seyamudi ma. Ashtanga Yoga. Roomla seyamudi ma. Yenga hotel edutha seyamudi. Hi, 5-star hotel. நடந்துக்கிட்டே செய்யுங்க. கிருஷ்ணா ஏர்லியா வச்சு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சச்சக்கர யோகா பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பக்தி யோகா பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இஸ் பக்தி யோகா இஸ் வெரி கிரேட். அவர் வந்து அது அது அதுலேருந்து நம்ம வந்து வெளியாம அந்த விசில போகிறப்ப நம்ம எல்லா அதுலேயும் விஷயத்துலையும் நம்ம ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போகலாம். ஸ்பிரிச்சுவல் பாத் அன்மீங்க இந்த பாதியில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகலான்ட்டு விஷயத்த கிருஷ்ணர் இன்னும் மேல்மொழி சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், பகவத் சங்கீ கி ஜாய், கோபால கிருஷ்ணா நமாத்தபுரம் ஜெய், கோபுரம் ஹரி. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம்.